ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபான் ஃப்ரம் ட்ரெக்கிங் வித் அகத்தியா. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொச்சினில் இருக்கிற ஒரு சில முக்கியமான இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் முதன்முறையாக கொச்சின் போக போகிறீங்க அப்படின்னா, இந்த காணொலியில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த காணொலி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் கொச்சின் போயிருந்தபோது தங்கியிருந்த இடம் இது தான், ஹாலிடே இன். இது ஒரு 5-star ஹோட்டல். இந்த ஹோட்டலுடைய 10th மாடியில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்லேருந்து ஒரு ஹோட்டல் தெரிஞ்சிச்சு. அதனுடைய வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கட்டிடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறு சிறு அறைகளாக தெரியும். மேலேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா ரொம்பவே பயமாகவே இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான பயணத்தை வந்து தொடங்கிட்டோம். ஸோ கீழே நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி மட்டன்சேரி பேலஸ் அதாவது மட்டன்சேரி அரண்மனை தான் பார்க்க போகிறோம். அரண்மனைக்கு போகிற வழியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொச்சின்ஸ் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேமநாடு லேக் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த லேக் கூட வந்து 5 ரிவர் வந்து ஜாயின் பண்ணுது. இந்த லேக் கடைசியாக அலப்பையில் போய் முடியுது. அலப்பை வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேமநாடு லேக் தான் கேரளாவுடைய மிகப்பெரிய லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ மட்டன்சேரி பேலஸ் ரீச் பண்ணிட்டோம். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலை வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. இதனால் வந்து இந்த இடத்த ஆட்சி செஞ்ச கேரள அரசர் ரொம்ப கோபமாக இருக்கார். அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காகவும் இந்த கோயிலை இடித்ததுக்கான இழப்பீடாகவும் இந்த அரண்மனையை போர்ச்சுகீசியர்கள் கட்டி 1545 கொச்சியை ஆட்சி செஞ்ச வீர கேரளவர்மருக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அப்படி உருவானதான் இந்த மட்டன்சேரி அரண்மனை. அதுக்கப்புறம் வந்த ஒல்லாந்தர் அப்படின்ற ஒரு அரசர் வந்து இந்த அரண்மனை வந்து பழுது பார்த்துருக்காரு. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அரண்மனை டச் அரண்மனை அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த அரண்மனையுடைய சென்டரில் பழையனூர் பகவதி அம்மன் டெம்பிள் இருக்குது. இந்த அரண்மனையுடைய முதல் தளத்தில் தான் அருங்காட்சியகம் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கான கட்டணம் வந்து ஒரு நபருக்கு வந்து 5 ரூபாய். சரி வாங்க, நம்ம உள்ளே போய் அரண்மனை மற்றும் அருங்காட்சியகம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த அருங்காட்சியகத்தில் பழங்காலத்தில் அரசவைகளில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை தான் வந்து நம்ம காட்சிக்கு வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே வந்தோடனே முதல்ல பார்க்குறது உட்டன் டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பழங்காலத்தில் வந்து அரசவையில் வந்து ராணிகளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து இதில் அமர வச்சு முன்னாடியும் பின்னாடியும் ஒருத்தர் இல்லைன்னா வந்து ரெண்டு பேர் வந்து தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு தூக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சி வந்து நம்ம பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து ஐஸ்வர்யராய் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கூட்டிகிட்டு போவாங்க. அது மாதிரி நான் பார்த்துருப்போம். இதை நான் இங்கே தான் வந்து முதன்முறையாக நேரில் பார்க்குறேன். நம்ம அடுத்ததாக பார்க்குறது காவலர்கள் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு கண்காணிக்கிற இடம். இந்த இடத்துலேருந்து தான் வந்து வெளியே யாராச்சும் வராங்களா அப்படின்னு வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பயன்படுத்தப்பட்ட அஞ்சல் தலைகள், அதுதான் வந்து காட்சிக்கு வச்சுருக்காங்க. 18th கொச்சினில் இருந்த அரசர் தங்களுக்கு தேவையான நாணயங்களை தாங்களே அச்சடிக்கும் உரிமை வந்து பெற்றிருக்காரு. அந்த காலத்தில் கொச்சின் அரசர் புதன் அப்படின்ற ஒரு நேமில் வந்து இந்த காயின்களாம் வந்து அச்சடிச்சிருக்காரு. இதில் பார்த்தோம்னா சில்வர் கோல்டு ரெண்டுலேயும் வந்து காயின்ஸ் வந்து அச்சடிச்சிருக்காங்க. 10 பைசா 20 பைசா எல்லாமே வந்து சில்வரில் அடிச்சிருக்காங்க. மற்ற காயின்லாம் வந்து கோல்டில் அடிச்சிருக்காங்க. 1783 மட்டும் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காயின்களை வந்து அச்சடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1790 36,000, 1821 32,000, 1855 40,000 இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக அச்சடிச்சிட்டே இருந்ததுனால ஒரு காலகட்டத்தில் நாணயங்களுடைய மதிப்பு வந்து ரொம்ப கீழே சதறிவடைஞ்சிருது. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் 500-1000 தாள்கள் வந்து மதிப்பிழக்கப்பட்டு ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்றுருச்சு. அதே மாதிரி 1900 கொச்சினுடைய அரசர் ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, புழக்கத்தில் இருக்க காயின் எல்லாத்தையும் வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன், அதாவது வந்து புழக்கத்துலேருந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆங்கிலோ இந்தியன் நாணயங்கள் தான் வந்து புழக்கத்தில் விடப்படுது. அதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய நாணயங்களும் புழக்கத்தில் விடப்படுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1662 டச்சுக்காரர்கள் கொச்சினுடைய அரசரை வந்து கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வர கொச்சின் அரசர் கூட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க 1663. அந்த ஒப்பந்தத்தின்படி போர்ச்சுகீசியர்களுடைய கோட்டை எல்லாமே வந்து அழிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்வென்ட்ஸு, போர்ச்சுகீசியர்களுடைய தேவாலயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. அதில் வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் மட்டும் வந்து அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் போல்காட்டி பேலஸ், கிளாக் டவர் அந்த மாதிரி வந்து நிறைய கட்டுறாங்க. அடுத்தது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிரேடிங் சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கிரேடிங் சிஸ்டத்தை வந்து இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து தரம் பிரித்து ஏற்றுமதி செய்வாங்க. அடுத்து 1795
இந்த கொச்சியை டச்சுக்காரங்கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றுறாங்க. அந்த டைம்ல கொச்சி ஆட்சி செஞ்ச கொச்சி அரசர் யாரு அப்படின்னா ராமவர்ம சக்தான் தம்புரான். அதுக்கப்புறம் 1804 கொச்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாரும் வந்து எர்ணாகுளத்துக்கு மாற்றப்படுறாங்க. அடுத்து 1920 சர் ராபர்ட் பிரிஸ்டோ அப்படின்றருடைய அறிவுறுத்தலின்படி துறைமுகத்தை ஆழப்படுத்துறது மற்றும் வெலிங்டன் ஐலாண்டு அதாவது வெலிங்டன் தீவு ஏற்படுத்துறது இதெல்லாம் வந்து நடக்குது. 1940 இந்த கொச்சியில் மேஜர் ரயில் ரோட் கனெக்ஷனும் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் இந்த கொச்சினை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக அறிவிக்குது. நாம் சொல்கிற கொச்சி அப்படின்ற ஊருடைய முந்தைய பெயர் என்ன அப்படின்னா பெரும்படப்பு ஸ்வரூபம். 1341 பெரியார் ஆறிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கு. அந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததுனால தான் வந்து இந்த இடத்துல ஒரு துறைமுகம் வந்து உருவாகியிருக்கு. அந்த மாதிரி துறைமுகம் உருவானதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஊருடைய பெயர் வந்து கொச்சலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொச்சி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்போ வரைக்கும் கொச்சி அப்படின்ட்டு அழைக்கப்பட்டு வருது. இந்த கொச்சியை வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர்களுடைய முழு உருவ படங்கள் எல்லாமே வந்து இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வரலாறும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர்க்கருவிகள். இவற்றையெல்லாம் போர்க்காலத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அரசவை குடும்பத்தினர் பயன்படுத்தும் சமையல் பாத்திரங்கள். அவற்றை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த இடத்த வந்து முன்னாடியே பார்த்தோம். இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல படையர்கள் நின்றுட்டு எதிரிகள் யாராச்சும் வராங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. இது வந்து அண்டர் கிரவுண்ட் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கீழ்த்தளத்துலேருந்து மேல்தளம் வர்றதுக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட லிஃப்டாக கூட இருக்கலாம். நாம் இப்போ பார்த்துட்டு அரசர்கள் இல்லை அரச குடும்பத்தினர் யானை மீது சவாரி செய்யும்போது இதற்குள்ளே அமர்ந்துட்டு தான் சவாரி செய்வாங்க. இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த அரண்மனையுடைய மேற்கூரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக மரத்தால் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு. இப்போவும் பார்க்குறது ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அருமையாகவே இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்ருக்க இடம் வந்து இந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான இடம். ஏன் அப்படின்னா யாராச்சும் இரண்டு வர்க்கத்தினருக்கு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா அரசர் வந்து இந்த இடத்துல கூப்பிட்டு தான் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாராம். இந்த அரண்மனைக்கு ஆப்போசிட்ல நிறைய கடைகள் இருக்குது. இங்கே நிறைய அலங்கார பொருட்கள் கைவினைப் பொருட்கள் எல்லாமே இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்களும் இந்த இடத்துல கிடைக்கும். நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இந்த கடைகள்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா இங்கே வந்து போர்க்குச்சியுடைய பேக் வாட்டர் இருக்குது. இந்த இடத்துலேருந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சண்டே அப்படின்னாலே என்னென்னு தெரியல. நாங்கள் போகும்போது இங்கேருந்து எதுவும் போட்டிங்கான இது வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம கப்பல் போகிறது வர்றது எல்லாமே பார்க்கலாம். ஒரு சில போட்ஸ் வந்து தண்ணியில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில கப்பலுக்கு வந்து நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக போனோம் அப்படின்னா ஜூஸ் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூதர்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூதர்கள் இந்த இடத்துல வாழ்ந்ததாகவும் இப்போ வந்து ஒரு சிலர் வாழ்ந்துட்டுறதாகவும் சொல்கிறாங்க. அவங்களுடைய பாணியில் வந்து இந்த கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற கடைகளில் ஸ்பைசஸ் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டிக்ஸ் அதாவது பழங்கால பொருட்களும் வந்து காட்சிக்காக வச்சுருக்காங்க மற்றும் சேல்ஸும் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம அடுத்ததாக பார்க்குறது செயின்ட் ஃப்ரான்சிஸ் சிஎஸ்ஐ சர்ச். இதுவும் ஃபோர்ட் கொச்சினில் தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பழங்கால தேவாலயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1503 போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட ஒரு சர்ச். வாஸ்கோடகமா அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அவர் வந்து 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வர்றதுக்கான கடல்வழி பாதையை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கடல்வழி வணிகம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து போயிட்டு திரும்ப மூன்றாவது முறையாக இந்த ஊருக்கு வரும்போது அவர் ஃபோர்ட் கொச்சினில் இறந்து போயிடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அவரை இங்கே தான் வந்து புதைச்சிருக்காங்க. ஆனால் 14 அப்புறம் திரும்ப அவருடைய உடலை தோண்டி அது எல்லாத்தையும் லிஸ்பன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் பிறகு டச்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் அவங்களால் பராமரிக்கப்பட்டு கடைசியை வந்து இந்திய தொழில்துறையின் கட்டுப்பாட்டில் வருது.
அந்த தேவாலயத்தை பார்த்துட்டு நம்ம கொஞ்ச தூரம் கடற்கரை பாதையை நோக்கி நடந்து போனோம் அப்படின்னா நம்ம முதல்ல பாக்குறது இந்த இரண்டு பாய்லர்ஸ் தான். இந்த இடத்துல இருந்த துறைமுகங்களை ஆழப்படுத்துறதுக்கு பயன்படுத்தும் வாகனங்களுக்கு எரிபொருளை கொடுக்கறதுக்காக வந்து இந்த பாய்லர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நாம இப்போ ஃபோர்ட் கொச்சியுடைய கடற்கரை பகுதியில் இருக்கோம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்க நீரானது அரபிக் கடலுடைய பேக் வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமாக பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது. அதுக்கான கேண்டிலேவர் கிரேன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல ஒரு பீரங்கி இருக்கு. ஃபோர்ட் கொச்சி அப்படின்றது காட்டுறதுக்காக ஒருவேளை இந்த பீரங்கி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கோட்டைகள் எதுவும் இல்லை, இந்த பீரங்கி மட்டும் வச்சிருக்காங்க. இந்த பீரங்கியானது கடலில் வர கப்பல்களை நோக்கி சுடுற மாதிரி வந்து இந்த பீரங்கி வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த கொச்சியில் பார்த்தோம்னா நம்ம எங்கே பார்த்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வாட்டர் வந்து போயிட்டே இருக்கும். அதாவது ஆறு மாதிரியோ இல்லை கால்வாய் மாதிரியோ அந்த மாதிரி வந்து வாட்டர் போயிட்டே இருக்கும். வாட்டர் வந்து ஓரளவுக்கு தூய்மையாக வச்சிருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள். இந்த ஃபோர்ட் கொச்சியில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஊரில் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் மற்றும் இந்தியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தனால என்னவோ இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மெய்சில் இருக்கும் வகையில், கண்களை கவரும் வகையில் இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்கிடெக்சரை வந்து பார்க்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம்.